हलो फ्रेंड्स वेलकम टू गायत्री बर्नी चैनल इन्नैक्कु नम्ब सूपराना टेस्टाना ब्लैक फॉरेस्ट केक रेसिपी दा इंदा वीडियोले पाक्क पोरोम இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அவுட்புட் சூப்பராக இருந்துச்சுங்க. கடையில் வாங்குற கேக் மாதிரியே இருந்துச்சு. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஃபஸ்ட் டைமே அவ்வளோ சூப்பராக செமையான ரிசல்ட்டாக வந்திருக்கு. க்ரீமும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பொருட்கள்லாம் வச்சே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இது 250 கிராம். நம்ம எடுத்துக்கிற எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸுமே ஒரு பவுலில் சளிச்சிக்கலாம். 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இது 75 கிராம் இருக்கும். இது பவுடர்டு சுகர். இது வந்து 2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நான் சேர்த்துக்கிறேன். 400 கிராம் அளவு சேர்த்துக்கிறேன். அடுத்தது பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சால்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா சளிச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் கலந்துடலாம். இது கூட கேக் நல்லா சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக 3 எக்கு வந்து நான் அடித்து சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் எக்கு சாப்பிடாதவங்களா இருந்தால் அதுக்கு பதிலாக நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு தயிர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது 240 மில்லி இருக்கும். அடுத்தது ரீஃபைண்ட் ஆயில் நான் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இது 120 மில்லி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுடலாம். இதை வந்து ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணி விடணும். கேக் மாவை எப்போ ரொம்ப நேரம் கலக்கக்கூடாது. அதனால் எல்லாமே கலக்கிற அளவுக்கு ஒரே டைரக்ஷனில் கலந்து விட்டுடலாம். நான் இன்றைக்கி கேக் குக்கரில் தான் பேக் பண்ண போகிறேன். அதனால் ஒரு குக்கரில் தூளுப்பு வந்து ஒரு லேயருக்கு கொட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம கேஸ்கெட்டும் விசிலும் இல்லாமல் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். கேக் மாவு பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இது வந்து வெண்ணிலா எசன்ஸு. இது வெண்ணிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம கலந்துடலாம். பாருங்கள் கேக் மாவு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு. பதம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டமும் இல்லாமல் சூப்பராக கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் கேக் மாவு பதம் இருக்கணும். பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா சில்கியாக இருக்குது. அடுத்தது கேக் பேக் பண்ண போகிற பவுலில் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மைதா மாவை நான் தூவி விட்டுறேன். இது கேக் ஒட்டாமல் வரதுக்காக நம்ம செய்கிறோம். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். கேக் மாவை நம்ம ரெடி பண்ணி வச்ச பவுலில் சேர்த்துடலாம். ரெண்டு தடவை இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம். இந்த பவுலில் உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா போயிடும். ஆல்ரெடி 10 மினிட்ஸ் நம்ம ஹீட் பண்ண குக்கரில் இந்த கேக் பவுலை நம்ம சேர்த்துடலாம். இந்த கேக் பவுலும் குக்கரும் டச் ஆகாத மாதிரி கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இதை வந்து கேஸ்கெட்டும் விசிலும் இல்லாமல் க்ளோஸ் பண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 45 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது பேக் ஆகிறதுக்குள்ளே நம்ம க்ரீமுக்கு ரெடி பண்ணிக்கலாம். டால்ட்டா நான் 50 கிராம் எடுத்திருக்கேன். டால்ட்டாக்கு பதிலாக வெண்ணெய் கூட நீங்கள் 50 கிராம் எடுத்துக்கலாம். டால்ட்டாவாக இருந்தாலும் சரி, வெண்ணெயாக இருந்தாலும் சரி, வெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட எடுத்துக்கலாம். எதாக இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா க்ரீம் மாதிரி வர அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 ஹவர் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவு சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கலாம். மைதா மாவு 2 டேபிள்ஸ்பூன் இதிலேயே சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இது கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா கெட்டியாக திக்காகிற வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இது ஆறினதுக்கப்புறம் இதே ஒரு 1/2 ஹவர் வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். கேக் வந்து பேக் ஆயிடுச்சு. பேக் ஆகிறதுக்கு எனக்கு 1 ஹவர் ஆச்சு. பெரிய கேக்குங்கிறதுனால டைம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. கேக் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன். செர்ரி சிரப்பு ரெடி பண்ணிடலாம். 1/4 டம்ளர் தண்ணிக்கு 1/2 டம்ளர் சுகர் நான் இதில் சேர்த்துக்கிறேன். செர்ரியும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். சுகர்லாம் நல்லா கரைஞ்சி இது கொதிக்கிற வரைக்கும் இருந்தால் போதும். இது நல்லா திக்காகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது ஆறட்டும். இப்போ க்ரீமுக்காக நம்ம டால்ட்டாவும் மைதாவில் காய்ச்சினதும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை 1/2 ஹவர் கழித்து நான் வெளியே எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மைதா க்ரீம்லேருந்து 1 ஸ்பூனாக நம்ம இதை டால்ட்டாவில் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். க்ரீம் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணும்போது தான் க்ரீம் வந்து கடையில் வாங்குற மாதிரி 100% பர்ஃபெக்டாக வரும். நம்ம ஸ்பூனில் இல்லை விஸ்கில் யூஸ் பண்ணும்போது 90% வரைக்கும் தான் நம்மளுக்கு க்ரீம் வரும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு திக்னஸில் க்ரீம் வரும். பாருங்கள் ரொம்ப நேரம் பீட் பண்ணதுக்கப்புறம் இந்தளவுக்கு திக்காக நம்மளுக்கு க்ரீம் கிடச்சிருக்கு. கேக் வந்து மேலே ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக அன்இவன் பார்ட்ஸ்லாம் நான் கட் பண்ணி எடுத்துறேன். இந்த கேக்கையே நான் 2 லேயராக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அதனால் சென்டரில் வந்து ஈக்குவலாக கட் பண்ணிக்கிறேன். கேக்கோட பிரெத்து அதிகமாக இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் 3 லேயராக கூட கட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க லேயர் எடுத்து நான் தனியாக வச்சுக்கிறேன். இப்போ கீழே இருக்க கேக் லேயரில் செர்ரி சிரப்பில் சிரப் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிரப் ஆட் பண்ணும்போது நல்லா ஜூஸியாக கேக் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச க்ரீமை வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம்.
இதுக்கு மேல செர்ரி சிரப்ல இருக்க செர்ரிஸ நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு மேல இன்னொரு கேக் லேயரை நம்ம வெச்சிரலாம் இதுக்கு மேலயும் நம்ம செர்ரி சிரப்ல இருக்க சிரப்ப மட்டும் சேர்த்துறலாம் இதுக்கு மேல நம்ம க்ரீம் சேர்த்துட்டு சைடுல மேலனே எல்லாமே க்ரீமால கவர் பண்ணிரலாம் நான் வந்து 50 கிராம் டால்டா மட்டும் எடுத்தனால எனக்கு க்ரீம் கம்மியா தான் இருந்துச்சு நீங்க 100 கிராம் டால்டா இல்லனா வெண்ணெய் எடுத்தீங்கனா உங்களுக்கு க்ரீம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் நான் கம்மியா க்ரீம் இருந்தனால மேலே வந்து டெக்கரேஷன் என்னால பண்ண முடியல அதுக்கு க்ரீம் பத்தல உங்களுக்கு க்ரீம் அதிகமா இருந்துச்சுனா பைப்பிங் பாக் யூஸ் பண்ணி நீங்க க்ரீம் வந்து பூ மாதிரி நீங்க போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேல செர்ரிஸ் நான் வெச்சிக்கிறேன் இதுக்கு மேல டெக்கரேஷன்காக நான் டெய்ரி மில்க் சாக்லேட் வந்து சீவி விட்டுக்கிறேன் நீங்க டெய்ரி மில்க் பதிலா டார்க் சாக்லேட் எதுனாலும் நீங்க எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட Black Forest கேக் சூப்பரா எம்மியா ரெடி ஆயிருச்சு பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்கு நீங்களும் உங்க வீட்ல இந்த Black Forest கேக் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த கேக் செய்யிறது ரொம்ப ரொம்ப ஈஸி வீட்ல இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியா ரெடி பண்ணிரலாம் டேஸ்டும் வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும் கடையில வாங்குற மாதிரியே சாஃப்ட்டாவும் டேஸ்டாவும் இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு Subscribe பண்ணுங்க Thanks for watching